ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் ரேபிட் ஃபார்ம். யாரெல்லாம் முயல் பண்ணி வைக்கலாம், யாரெல்லாம் வைக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவெல்லாம் பார்ப்போம். முயல் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு முதல் தேவையாக இருக்கிறது வந்து பணம் தான். பணம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் முயல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோன் வாங்கியோ இல்லை வட்டிக்கோ வாங்கி முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வர்ற லாபத்தை எல்லாத்தையும் நீங்கள் வட்டிக்கே கட்ட வேண்டியதாகி போயிடும். இரண்டாவது தேவை வந்து இடம். இடம் வந்து உங்கள் சொந்த இடமாக இருந்தால் மட்டும் முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொந்த இடம் இல்லாத பட்சத்தில் லீஸுக்கு வாங்கிக்கலாம். லீஸுக்கு இப்போ 50,000 ரூபா கொடுக்குறோம். நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லீஸுக்கு வாங்கிட்டு மறுபடியும் அந்த ரூபாய் அவங்க தருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. வாடகைக்கு மாதம் 5,000 - 10,000 வாடகைக்கு இடம் வாங்கி முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மூன்றாவது தேவை வந்து கூண்டு. முயல் கூண்டு வந்து அகலம் 2 அடி, உயரம் 2 அடி, நீளம் 2 அடி, எல்லாமே 2 அடி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, முயலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அகலம் 2 அடி, நீளம் 2 அடி, உயரம் வந்து 1.5 அடி இருந்தால் கூட போதுமானது. அதற்கு அடுத்த தேவை வந்து பசுந்தீவனம். பசுந்தீவனம் வந்து அந்த பசுந்தீவனம் விதைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்கணும். அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் ஏன் உங்களுக்கு ரெகுலராக காலிஃப்ளவர் இலை கோசி இலை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணி போய் பசுந்தீவனம் எடுக்கிற மாதிரி வைக்காதீங்க. பெட்ரோல் விலைக்கு பெட்ரோலுக்கே அது என்ன செஞ்சிடும், சரியா அதிக அமௌண்ட் ஆயிரும். இப்போ பெட்ரோல் விலை வேறு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. அடுத்து தேவை வந்து முயல். முயல் வந்து 5 யூனிட்டு 4 யூனிட்னு எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. 1 யூனிட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். முயல் வந்து நல்ல ரேபிட் ஃபார்மில் போய் நல்லா ரேபிட் ஃபார்மை பார்த்து அதோடய தாயை பார்த்து வந்து முயல் வாங்குங்க. சும்மா வீட்டில் வளர்க்குறவங்கக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லதாக இருக்காது. அந்த ஃபார்ம்லேயே நோய் மேலாண்மை எல்லாமே என்ன செய்யணும், அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்மில் வந்து என்ன செய்யுங்க, முயல் வாங்குங்க. 1 யூனிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கு அடுத்த தேவை வந்து ஷெட்டு. ஷெட்டு வந்து ரொம்ப அதிகமாக அமௌண்ட் செலவழிக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குறைந்த அளவில் ஷெட்டு அமைக்க முடியுமோ அப்படி பார்த்துக்கோங்க. இந்த நம்ம பார்த்த இந்த 6 விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த 6ல் ஏதாவது 1, 2 இல்லாட்டால் கூட நீங்கள் முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பான முறையில் ஃபெயிலியரில் தான் போய் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.